ஒரு நடிகனுடைய வேலை இன்னொருவனா மாறுறது கிடையாது. அந்த கதாபாத்திரத்தில் மறைஞ்சிருக்க நிஜத்தை வெளியில் கொண்டு வர்றது தான். அப்படி தான் நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் அதன் உண்மையை நமக்கு உணர்த்தியவர் நடிகர் இர்ஃபான் கான். பாலிவுட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் இர்ஃபான் நிகழ்த்தியவை யாருமே நினச்சி பார்க்க முடியாதவை. ஆனால் அந்த இடத்த அடைஞ்சு அதை செய்து முடிக்க அவர் செய்த நீண்ட காத்திருப்பும் கடின உழைப்பும் ஏராளம். 1967 ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் செல்வந்தர் வீட்டு மகனாக பிறந்தார் இர்ஃபான் கான். அவருடைய முழு பெயர் சகாப்சாதே இர்ஃபான் அலி கான். இர்ஃபானுக்கு முதல் காதல் கிரிக்கெட் மேலே தான். கிரிக்கெட்டர் ஆகிற கனவோட நண்பர்கள் கூட கிரிக்கெட் விளையாடி ரன்களை விரட்டி கொண்டிருந்த அவருக்கு ஒரு பெரிய தொடரில் விளையாடுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஆனால் அவருடைய பெற்றோர் அவரை விளையாட அனுமதிக்கலை. அதனால் கிரிக்கெட் மீதான காதலை புதைச்சிட்டு படிப்புலையே கவனம் செலுத்த தொடங்கிட்டார் இர்ஃபான். 1984ஆம் வருஷம் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. தனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் திறமையான நடிகரை அங்கே தான் அவர் கண்டுகொண்டார். ஒரு புறம் எம்ஏ டிகிரியும் படிச்சுட்டு இன்னொரு புறம் நடிப்பு கல்வியும் பயின்ற இர்ஃபான் நாடக கலையில் டிப்ளமாவும் முடித்தார். அவர் மும்பைக்கு வந்த நாட்களில் ஏர் கண்டிஷனர் மெக்கானிக்காகவும் வேலை பார்த்துருக்காரு. அவர் முதன்முறையாக ஏர் கண்டிஷனர் பழுது நீக்கியது பாலிவுட்டின் லெஜண்ட் ராஜேஷ் கண்ணா வீட்டில் தான். 1988ஆம் ஆண்டு கோர்ஸ் முடியும் தருவாயில் மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இர்ஃபானை தேடி வந்துச்சு. ஆஸ்கரின் சிறந்த அயல்நாட்டு சினிமா பிரிவில் இந்தியா சார்பாக பரிந்துரைக்கப்பட்ட சலாம் பாம்பே திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக இர்ஃபானை தேர்வு செஞ்சார் படத்தின் இயக்குனர் மீரா நாயர். ஆனால் சில காரணங்களால் படத்தின் ஒரே ஒரு காட்சியில் மட்டும்தான் மீராவால் இர்ஃபானை பயன்படுத்த முடிஞ்சது. இர்ஃபானுடைய 6 அடி 1 அங்குலம் உயரமே அதற்கு காரணமாகவும் சொல்லப்பட்டது. மனமுடைந்த இர்ஃபான் பின்னர் தொலைக்காட்சி தொடர்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 1995ஆம் ஆண்டு நேஷனல் ஸ்கூல் ட்ராமாவின் சக மாணவியும் எழுத்தாளருமான சுதாபா சிக்தாரை திருமணம் செய்து கொண்டார். இந்த இணையரின் காதலுக்கு பபில் மற்றும் அயன் என 2 மகன்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் இப்படியே கடந்து போயிருச்சு. ஒரு கட்டத்தில் நடிப்பு தொழிலையே மொத்தமாக விட்டுறலாம் அப்படின்னு எண்ணியவருக்கு கடல் கடந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பிரிட்டிஷ் இயக்குனரான ஆசிஃப் கபாடியா தன்னுடைய த வாரியர் படத்தின் கதாநாயகன் வேடத்தை இர்ஃபானுக்கு கொடுத்தாரு. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் தன்னுடைய திறமையை நிரூபித்தார். பாலிவுட்டில் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் சொல்லாமல் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிக்க ஆரம்பித்தார் இர்ஃபான். பிரமாதமான நடிகனாக பரிணமித்தார். 2005ல் வெளியான ராக் திரைப்படம் இர்ஃபான் ஹீரோவாக நடித்த முதல் கமர்சியல் படமாக அமைஞ்சுது. அவர் பேரில் இருக்கும் கூடுதலான ஒரு ஆறுக்கு காரணம் நியூமராலஜி அல்ல, அவ்வாறாக அழுத்தி தன் பெயரை உச்சரிப்பது அவருக்கும் பிடிக்கும் என்பது தான். IRRFAN அப்படின்னு சேர்த்திக்கிட்டார். மெட்ரோ, பான்சிங் டோமர், தி லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு வித்தியாசமான கேரக்டர் மூலம் அனைவரையுமே வியக்க வைத்தார். இந்திய சினிமாவை தாண்டி உலக அளவுலேயும் தனக்கான முத்திரையை பதித்தார் இர்ஃபான். ஸ்லம்டாக் மில்லினியர், லைஃப் ஆஃப் பை, தி அமேசிங் ஸ்பைடர்மேன், இன்ஃபனோ அப்படின்னு உலகம் முழுதும் தன்னுடைய நடிப்புக்கு தனி ரசிகர்களையே உருவாக்குனார். ஒரு ஆஸ்கர் விழாவில் இவரை பார்த்த ஜூலியா ராபர்ட்ஸ் நான் உங்களுடைய தீவிரமான ரசிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாபெரும் ஹாலிவுட் இயக்குனரான கிறிஸ்டோபர் நோலன் தனது இன்டர்டெல்லர் படத்தின் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதுக்காக இர்ஃபானை அணுகுனார். ஆனால் அப்போது லஞ்ச் பாக்ஸ் மற்றும் டீ டே படத்தில் கமிட் ஆகியிருந்த காரணத்தால் மறுத்துட்டார் இர்ஃபான்.
ஸ்லம்டாக் மில்லினியர் மற்றும் லைஃப் ஆஃப் பை அப்படின்னு இரண்டு ஆஸ்கர் திரைப்படங்களில் நடித்த முதல் இந்திய நடிகர் இர்ஃபான் தான். தன் நடிப்பிற்கான பல அங்கீகாரங்களை பெற்ற இர்ஃபான் இன்றைக்கி நம்மளோட இல்லை, இறந்து விட்டார். அவர் தாய் இறந்து 3 நாட்களில் அவரும் இறந்துட்டார். சின்ன வயசில் அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசை என்னன்னா, படத்தில் வர்றது போல் ஒரு பெட்டி நிறையா பணத்தோட தன்னுடைய அம்மாவை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த ஆசையை நிகழ்த்தி தன் அம்மாவை சந்தோஷப்படுத்தினாரா அப்படின்னு தெரியலை. ஆனால் நிச்சயமாக உலகமே கொண்டாடுற ஒரு நடிகனாக உயர்ந்து தன் அம்மாவை சந்தோஷப்படுத்தி இருப்பார். 1993 ஜுராசிக் பார்க் வெளியானப்போ அதுக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்லாமல் இருந்த இர்ஃபான் அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டு படத்திலேயே நடித்தார். அவரோட 6 அடி உயரத்துக்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக அவர் நிராகரிப்புக்கும் ஆளாகி இருக்கலாம், ஆனால் புகழுடைய இந்த உயரத்தை அடைய அவர் மட்டுமே காரணம். அவருடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம். அதில் அவரை யாராலையுமே நிராகரிக்க முடியாது. காலம் கடந்து நிற்கக்கூடிய பெரும் கலைஞன் இர்ஃபான் அவர்களுக்கு தலை வணங்குகிறோம்.